गुरुमुखमनधीत्य प्राहवेदान अशेषान नरपति परिक्लिप्तं शुल्कमादातु कामः श्वशुरममरवंद्यं रंगनाथस्य साक्षात् द्विजगुलतिलकंतं विष्णुचित्तं नमामि। இந்த ஸ்லோகம் திருப்பல்லாண்டு என்னும் பிரபந்தத்துக்கு தனியன் ஸ்லோகம். தனியன் என்றால் செய்யுள் பகுதியிலிருந்து பிரபந்தத்திலிருந்து தனித்திருக்கும், அதனால் தனியன். பாடினவரை பற்றிய பெருமை, இந்த பாட்டுக்கார் தலைவனோ அவனை பற்றிய சீர்மை, இந்த பாடல்களின் ஏற்றம், இவற்றையெல்லாம் சொல்ல வரும். இப்ப இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது, பெரியாழ்வார் மதுரை பட்டணத்துக்கு சென்றார். வேதம் வேதாந்தம் ஆகியவற்றின் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்துரைத்து அரசனுக்கு தெளிவு ஏற்படுத்தினார். அங்கு கூடியிருந்த வித்வான்கள் எல்லாரும் திருமாலின் பெருமையை அறிந்து கொண்டனர். யார் இப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு பரிசாக பாண்டிய மன்னவன் வல்லபதேவன் ஒரு பொற்கிழியை கட்டி வைத்திருந்தான். அந்த கிழி தானே தாழ்ந்து வர அது பெரியாழ்வாருக்கு கிட்டிற்று. ஆழ்வார் இப்படி ஒரு பெரிய செயலை செய்ததற்காக மன்னன் யான பேரிலே அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தான். அப்பதான் திருமால் தன் குழந்தையான பெரியாழ்வார் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார், அவருக்கு அருள் புரிய வேண்டும், அவருக்கு கொடுக்கப்படும் பெருமைகளை கண்டு களிக்க வேண்டும் என்று ஒரு தந்தையை போல் அன்போடே வந்தார். கருட வாகனத்தில் எழுந்தருளினார். அதை பார்த்த பெரியாழ்வார், இப்படி சடக்கென்று எல்லாரும் பார்க்க வந்து விட்டாயே, உனக்கு ஏதாவது குறை நேர்ந்து விட்டால், யார் கண்ணாவது பட்டுவிட்டால் என்று மிகவும் பயந்து போய் யானை பேரில் கிடந்த மணிகளை எடுத்து தாளமாகச் சேர்த்து திருப்பல்லாண்டு என்னும் இப்பிரபந்தத்தை பாடினார். அதில் மொத்தம் 12 போஷரங்கள். சுருக்கமான பிரபந்தம். நாமும் சரி, நம்முடைய அடுத்த தலைமுறையர், பிள்ளை பொண்ணு பேரம் பேத்தி அனைவரும் தெரிஞ்சுண்டு இதை சொன்னோமானால் நம் இல்லத்திலேயே மங்களம் பெருகும். திருப்பல்லாண்டு என்பதே மங்களாசாசனம், மங்களத்தை கொடுக்கவல்ல பிரபந்தம் நூல். அதனால தான் நாம் இப்போ ஆழ்வார்கள் அருளமுதத்தை மங்களகரமான இந்த பிரபந்தத்திலிருந்தே தொடங்கியிருக்கிறோம். எந்த கோவிலில், எந்த மடத்தில், எந்த வீட்டில் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாராயணமாக வைத்தாலும் முதலில் திருப்பல்லாண்டு ஓதப்படும். அதை வைத்துத்தான் தொடங்குவார்கள். இப்போ ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு தானே பூஜை ஆரம்பிப்போம், மஞ்சள் நீர் எடுத்துத்தானே பூஜையை முடிப்போம், ஹாரத்தி காட்டித்தானே பூஜை ஆரம்பிப்போம் முடிப்போம் என இதெல்லாம் மங்களத்தை கொடுக்கும். அதை போல திருப்பல்லாண்டும் மங்களத்தையே கொடுக்க வல்லது. அதில் இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய போஷரம் 7வது போஷரம். கீழே உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தேன், அனைவரும் 4000 திவ்ய பிரபந்தம் புத்தகத்தை ஒன்று வாங்கி கொள்ளவும், பாடல்தோறும் சொல்லுவதை கேட்டு குறிப்பு எழுதி கொண்டு வந்தால் எது நாள் வரைக்கும் முடியுமோ மெதுவாக நம்ம கேட்க கேட்க ஓ நிறையா விஷயம் தெரிஞ்சுனுட்டோம் போல் இருக்கே என்கிற திருப்தி ஏற்படும். சிறு துளி பெரு வெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பு எடுத்துகிட்டு இருந்திருந்தாலும் அது கடைசியாக பார்க்கச்சே அதுவே நீங்களே எழுதின ஒரு புத்தகமாட்டம் தோற்றும். ஒரு சொல்லு கூட புரியாமல் போகாது. அது மட்டும் நிச்சயம். எத்தனை விளக்கமாக பார்க்கணுமோ
புரிஞ்சிப்படும். ஒரு தரைக்கு ரெண்டு தரம் படித்தோம்னால் நெஞ்சில் நன்கு நிற்கும். அதற்குத்தானே ஆழ்வார் பாடியிருக்கிறார். நமக்கு புரியாததற்காகவா ஆழ்வார் பாடிவிட்டு போனார்? இன்னொன்று, கிழிய அடியே சொல்லுண்டு வர்ற படிக்கு அப்படியே பக்தியில் திளைத்தவர்கள் மட்டும்தான் இதுக்கு வரணும் என்று ஆழ்வார் நினைக்கவே இல்லை. யாராரு என்னென்ன வேண்டி நிற்கிறீர்களோ, ஐஸ்வர்யத்தை வேண்டினவனாக இருக்கட்டும், ஆத்ம அனுபவத்தை வேண்டினவனாக இருக்கட்டும், பெருமானையே வேண்டுபவனாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த கோஷ்டிக்கு வாங்கும், வந்து சேருங்கோ, திருந்திருங்கோ, திருந்தி பெருமானுக்கு ஆட்படுங்கோள் என்று நம்ம பேரில் கருணையோடு தானே கூப்பிடுறார். என்னளவுக்கு உயர்ந்தவர்களை மட்டும் சேர்த்துப்பேன், அதுக்கு கீழே இருந்தால் கிட்டக்க வராதிங்கோ என்றவர் சொல்லவே இல்லை. இப்போ பகவான் உளன்னு ஒத்துக்கொண்டு பக்தி வேணும்னு ஆசை இருக்கிற யாரும் வாருங்கோ. நீங்கள் இப்போ எந்த நிலைமையில இருக்கீள்னு கவலை இல்லை. அதை பற்றி பகவானே கவலைப்பட போகிறது இல்லையே. நாம் எதுக்காக கவலைப்படணும்? நாளைக்கு எப்படி ஆக போகிறோம், இன்று திருந்தி விட்டோமா, இன்றிலேந்து பக்தனாக இருப்போமா, இப்படித்தானே ஆழ்வார் ஆசைப்பட்டிருக்கார். அதன் படிக்குத்தான் 3, 4, 5 ஆகிய போஷரங்களால் 3 வகைப்பட்டவர்களையும் அழைத்தார். அடுத்து 6, 7, 8 3 வகைப்பட்டவர்கள் வந்து சேர்ந்தார்கள்னு கூறினார். 9, 10, 11 அவர்களோடு சேர்ந்து பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். இப்படித்தான் நடுவில் இருக்கிற 9 பாடல்கள். முதல் 2 போஷரங்கள் பெருமானுக்கு நேர மங்களாசாசனம், அது அவரே பாடினது. கடைசியாக 12வது போஷரம் பலஸ்ருதி, இந்த திருப்பல்லாண்டை சொல்லுபவனுக்கு என்ன கிட்டும், என்ன நன்மை ஏற்படும்னு சொல்லி முடிக்கிறார். இந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது 7வது போஷரம் தீயிர் பொலிகின்ற செஞ்சுடராழி, திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோன் மாயப்பொருபடை வாணனை ஆயிரந்தோளும் பொழிகுருதி பாயச்சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. எல்லாரும் சேர்ந்து பல்லாண்டு பாடுவோம். இப்போ வந்திருக்கிறது கீழே நம்ம பார்க்கறச்சே 3வது, 4வது, 5வது போஷரம்னு பார்த்தோம். அதில் 4ம் பாட்டில் யாரை கூப்பிட்டாரோ ஆழ்வார், அவர் தான் 7ம் பாட்டில் வந்து சேர்றார். அவர் யார் தெரியுமோ? ஆத்மாவை தானே அனுபவிச்சுக்கணும். அவருக்கு ஐஸ்வர்யத்துலேயும் விருப்பம் இல்லை, பகவானிடத்துலேயும் விருப்பம் இல்லை, தன்னைத்தானே அனுபவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறவர்களே அவர்களைத்தான் 7 நிலத்திடுவதன் முன்னம் வந்து என்கிற பாடலில் கூப்பிட்டார். அவர்கள்தான் இப்போது வருகின்றனர், திருந்தி வருகின்றனர். ஆழ்வார் கூப்பிட்டிருக்கார், வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோன்னு கூப்பிட்டார். நாம் வரம்பு கட்டி வச்சுக்கக்கூடாது, அதை தகர்த்து பெருமானே சரணம்னு போகணும், அவனை அனுபவிப்பதற்கு வரணும். நேற்று வரைக்கும் எப்படி இருக்கோமோ இருந்துட்டு போவோம் என்கிற ஆசையோடு வருகிறார்களோ இல்லையோ அவர்கள் வந்தார்கள்னு சொல்கிறது தான் 7வது போஷரம் தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி, திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று. இந்த இடத்தில் ஸ்ரீவைஷ்ணவ மரபினுடைய ஒரு முக்கியமான சடங்கு சொல்லப்படுகிறது. பஞ்சசம்ஸ்காரம்னு கேள்விப்பட்டிருப்பீள், சமாசேனம்னு கேள்விப்பட்டிருப்பீள். இந்த கை, வலது கை மேல் தோளிலே, இந்த இடத்தில் சக்கரப் பொறியை ஒத்தி கொள்ளுதல், சக்கரத்தாழ்வார் ஆட்டம் சூடு பண்ணி இங்கே ஒத்தி விடுறது. இடது மேல் தோளிலே சங்கப்பொறி ஒத்தி கொள்ளுதல், சங்கத்தாழ்வார் ஆட்டம். ராமானுஜர் வாழ்ந்த காலம் இச்சைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1017 அவதரித்தார், 1137 வரைக்கும் இருந்தார், 120 ஆண்டுகள் அவர் புறப்பட்டு போப்பறார். அப்போ தனக்கு சீடர்களாக 74 சிங்காதனாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார். இங்கே ஒரு ஆச்சாரியன் அவர்களெல்லாம் ராமானுஜருக்கு வாரிசுகள் ஆட்டம், 74 சிஷ்யர்கள். அவர்கள் மூலம் அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு அடியேனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கிற வரைக்கும். இந்த சம்பிரதாயத்திலேயே வைணவ மரபில் முதல் கேள்வி, யார் உனக்கு ஆச்சாரியன்னு கேட்பா. கேட்குறச்சே இன்ன சுவாமி, இன்ன சுவாமி, இந்த ஜீயர், இந்த ஜீயர் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அப்படின்னா என்ன? அவர்கள்ட்ட போய் பாடம் படிக்க போகிறோமானால் கண்டிப்பாக படிக்க போகிறோம். அதை விட இன்னும் முக்கியம், சக்கரப்பொறி சங்குப்பொறி ஒத்தி கொள்ளுவது. ஆச்சாரியன் சங்கன் சக்கரம் என்று ஒரு கோல் வச்சுருக்கார், அது அப்படி அழகாக பண்ணப்பட்டிருக்கும். சக்கரமாட்டம் வடிவம் இருக்கும், சங்கமாட்டம் வடிவம் இருக்கும், அதை லேசாக நெருப்பில் வாட்டுவார்கள், அது திகு திகுன்னு நன்னா பொறி பறக்கிறதோடு இருக்கும். அதை கொண்டு வந்து நம்முடைய தோளில் இந்த இடத்துலையே பொறி வைப்பார்கள், வைத்தால் இங்கே அப்படியே சக்கரமாட்டம் ஆகிடும்,
இங்க அப்படியே சங்கமாட்டம் ஆயிடும். எப்ப நீங்க திருமண் காப்பு சேவிக்க சேவும் கோவில் வாசல்லாம் நாமம் திருமண் போட்டிருக்காளோ இல்லையோ, அதனுடைய ஒரு பக்கத்தில் சக்கரம், இன்னொரு பக்கத்தில் சங்கம். அதே போல இந்த தோளில் கை மேல் பகுதியில் சக்கரம், இடது கை மேல் பகுதியில் சங்கம். இதை பற்றி தான் இப்போ ஆழ்வார் சொல்லிருக்கார். இந்த பொறியை ஒத்தினுட்டோம்னால் இது என்ன தெரியுமோ விஷயம் சொல்லும். இந்த பொறியை ஒத்தினுட்டேன், எப்படி கல்யாணம் ஆயிடுத்துனால் ஆண்களிடத்தில் சில மாறுதல் உண்டு, பெண்களிடத்தில் சில மாறுதல் உண்டு. சாதாரணமாக வேட்டி கட்டின்னு இருக்கிறவர் கச்சம் வச்சு கட்டிக்கணுமோ இல்லையோ, பார்த்துருப்பீளே நல்ல பெரியவர்கள்லாம் அப்படி படபடான்னு கச்சம் வச்சு கட்டிக்கிறாளோ இல்லையோ, அது கல்யாணம் ஆனால் தான் கட்டிக்க முடியும். அப்போ தட்டாட வேட்டி, பிரம்மச்சாரி வேட்டி, கிரகஸ்த வேட்டி, கல்யாணம் ஆயிருந்தால் கச்சம் வச்சு கட்டிக்கிறோம். அதே போல் பெண்களுக்கும் உண்டு. சாதாரணமாக படவு உடுத்திக்கிறது மடிசார் படவு உடுத்திக்கிறதுன்னு சொல்லுவார். மெட்டி அணிந்து கொள்ளுதல், தாலிக்கொடி போட்டி கொள்ளுதல், நெற்றியில் குங்குமம் இட்டு கொள்ளுதல், இதெல்லாம் கல்யாணமாச்சுங்கிறதுக்கு பெண்ணுக்கு அடையாளம். ரெண்டு பேருக்குமே அடையாளம் சொல்லியிருக்கு வேதம். கல்யாணம் ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் அடையாளம்னு இல்லை, ஆண்களுக்கும் அடையாளத்தில் மாறுதல் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. இதே போல் பகவானோட நமக்கு கல்யாணம் ஆறுது. இப்போ பஞ்சசம்ஸ்காரம்னு சொன்னேனே, கோயில் பொறி ஒத்தி கொள்ளுதல் பெருமானோடே நமக்கு கல்யாணம். அதுதான் இந்த ஆச்சாரியனிடத்தில் போய் சக்கரப்பொறி சங்கப்பொறியை ஒத்தி கொள்ளுதல். எப்படி ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் நடந்தால் சில சில அடையாளங்கள் உள்ளனவோ, அதே போல் ஒரு பக்தனுக்கு பெருமானிடத்தில் கல்யாணம், மோட்சமடையணும் முக்தி அடையணுங்கிற விருப்பம் அது நடக்குமானால் இதைத்தான் ஒத்தி கொள்ளுகிறார்களாம். இதன் மூலம் நமக்கு ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கும். இது யாருக்கிட்ட தெரியுமோ இப்போ பண்ணிக்கணும். ராமானுஜர் 74 பேரை ஏற்படுத்தினார். அவர்களுடைய அடுத்து அடுத்து அடுத்தடுத்து சிஷ்யர்கள் அவள் 1000 வருஷமாக இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கா. அவர்களுக்கு அதற்குண்டான உரிமை. அவர்களிடத்தில் போய் நாம் உட்காண்டோம்னால் 5 சம்ஸ்காரங்களை பண்ணி கொடுப்பா. தாபகா, அதான் சக்கரப்பொறி சங்குப்பொறி ஒத்தி கொள்ளுதல். புன்றகா, 12 நாமங்களை இங்கே 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 என்று இட்டுக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பா. தாபகா புன்றகா ததா நாம அடியேன் ராமானுஜதாசன் என்று ராமானுஜதாசன்கிற பேர் கிடைக்கும். தாப புன்றகா ததா நாம மந்திரஹா திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இந்த 3 மந்திர உபதேசம் கிடைக்கும். எல்லாருக்கும் இதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். 8 மந்திரம் திருமந்திரத்தை சொல்லணும் சொல்லணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னால் ஆச்சாரியனை கண்டுபிடிக்கணும், ஆச்சாரியனிடத்தில் போகணும், அவரிடத்தில் அமர்ந்து இந்த சம்ஸ்காரத்தை பண்ணிக்கணும். பண்ணினுட்டா ஒரு ரக்ஷ பாருங்கள். இத்தனை இடத்துல திருமணம் இட்டுண்டோம்னால் அங்கங்கே பெருமாள் வந்து உட்காந்துப்பார். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமன் வாமனன் ஸ்ரீதரன் ரிஷிகேஷன் பத்மநாபன் தாமோதரன் 12 இடத்துல 12 பேர் வந்து உட்காந்து போகலாம். அவர்களெல்லாம் நம்மளை நன்னா காப்பாற்றி கொடுப்பான். அப்போ இது ஒரு ரக்ஷ. நம்ம ஆங்காங்கே மந்திரிக்கிறதுக்கு தாயத்து கட்டுவதற்கு ரக்ஷைக்குன்னெலாம் போகிறோம் பாருங்க. இந்த சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்ட சிறந்த ரக்ஷை இது. அதைத்தான் இந்த முதல்லையே சொல்கிறார் இப்போ ஆழ்வார். அப்போ 5 சம்ஸ்காரங்கள், அதில் 4வது மந்திரம் திருமந்திரம் துவயன் சரமஸ்லோகத்தை பெறுதல். கடைசியாக பகவானுக்கு ஆராதனம் பண்ண வேண்டிய முறையை சொல்லி கொடுப்பார்கள். இதை கொண்டு இனிமேல் எப்படி பூசிக்கணும் அந்த முறை சொல்லப்படும். இந்த பஞ்சசம்ஸ்காரம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல, புராண காலத்திலேருந்து வேத காலத்திலேருந்து இருக்கக்கூடியது. அதை பண்ணினுட்டோம்னால் பகவானுக்கு நமக்கும் தொடர்பு. தொடர்பு எப்பவுமே இருக்குது, ஆனால் அந்த தொடர்பை நான் மறந்து போயிருக்கேன். ஆச்சாரியனிடத்தில் போய் இந்த சம்ஸ்காரம் பண்ணினுட்டால் கண்டிப்பாக பலரும் நீங்கள் யோசிக்க வேண்டும். ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழா சீக்கிரமாக வருகிறது. 2017 ஆண்டு சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரம். அப்போ அவருக்கு பிடித்தமானதை செய்யணும். இந்த வைணவ மரபுக்கு சிறந்ததை செய்யணும்னு இருந்தால் அவரவர் தன் தன் ஆச்சாரியனிடத்திலே போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினுட்டால் நமக்கு அது பெரிய காப்பு. மந்திரம் கிடைச்சுட போகிறது, பகவானோட சம்பந்தம் ஏற்பட்டுவிட போகிறது, அவர் அங்கீகாரம் கிடைக்கும். நமக்கு அப்புறம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இந்த ஆபத்து வருமோ அந்த ஆபத்து வருமோ, இதை மிதிச்சா என்னாகுமோ அதை மிதிச்சா என்னாகுமோ, ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நம் பாபங்கள் அத்தனையும் ஓடியே போம். இத்தனை பெருமகள் இருக்கோல்லையோ, இதை பற்றி சொல்கிறேன். துவாரகையிலேருந்து கண்ணன் ஒரு நாள் வெளியூர் பிரயாணமாக போயின்னுருக்கார். வாயிற்காப்போன் 2 பேர். அப்பாவா கேட்குறா, நீ போயிட்டு வர்ற வரைக்கும் யாரெல்லாம் வந்தால் உள்ள விடணும், யாரெல்லாம் வந்தால் வாசலில் உட்காத்தி வைக்கணும். கண்ணன் சொல்லிட்டு போகிறார், சக்கராங்கிதாக பிரவேஷ்டவியாக யாவதாகமனம் மம, நாமுத்ரிதாக பிரவேஷ்டவியாக யாவதாகமனம் மம.
இந்த சங்கு சக்கர முத்திரை இருக்கிறவாளே உள்ள உக்காத்திவை, அது இல்லாதவர்களே இப்படி வெளியில் உக்காத்திவை, நான் வந்து பார்த்து பேச வேண்டியவாள்கிட்ட பேசுகிறேன். அப்படின்னா பெருமானுடைய அரவணைப்புக்கு நாம் ஆளாக வேண்டுமென்றால் சங்கு சக்கரப்பொறி ஒத்தி கொள்ள வேண்டும். அதை பற்றி சொல்ல வந்தது தான் ஏழாவது பாசுரம். பாசுரத்தின் அர்த்தத்தை அடுத்த நாள் கூறுகிறேன்.